வணக்கம் மக்களே, எனக்கு இருக்கிற சிக்கல் போலவே ஏ ரகுமான் அவர்களுக்கும் இருக்குது. அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. யார் அந்த ப்ராப்ளம்ன்றத வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏ ரகுமான் தனது மகள் அளித்திருக்கக்கூடிய பேட்டி சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தோன்னா பகிர்ந்து எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கேன்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த ட்வீட்டு சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இளையராஜாவிடம் உதவியாளராக இருந்து பல விளம்பர படங்களுக்கு இசையமைத்து ரோஜா படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஏ ரகுமான். தான் இசையமைத்த முதல் படத்திலேயே அனைவரது வரவேற்பையுமே பெற்று தேசிய விருதையும் வாங்கியிருக்காரு. அதன் பிறகு ரஹ்மான் போட்ட மெட்டெல்லாம் ஹிட்டாக பாலிவுட்டுக்கு சென்று அங்கும் தனது கொடியை பறக்க விட்டிருக்காரு. இதனால் இந்தியா முழுவதும் அறியப்படும் இசையமைப்பாளராக மாறியிருக்காரு. இரண்டு ஆஸ்கார்களை அள்ளி வந்த தமிழன் அப்படின்னு இப்போ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி வந்துட்டுருப்பாங்க. பாலிவுட்டில் இசையமைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஏஆர் ரகுமான் ஸ்லம்டாக் மில்லினியர் மூலமாக ஹாலிவுட்டில் அறிமுகமானார். இந்தியாவில் எப்படி அறிமுகமானாரோ முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்றிருக்கிறாரு. அதே போல் ஹாலிவுட்டிலும் தான் அறிமுகமான முதல் படத்திலேயே கோல்டன் குளோப் விருதுகளையும் இரண்டு ஆஸ்கார் விருதுகளையும் பெற்று அசத்தினார். புதுமைகளை புகுத்தும் ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் தனது பாடல்களை எப்போதுமே ஏதாவது ஒரு புதுமையை புகுத்தக்கூடிய வழக்கமுடையவர். சமீபத்தில் அவர் இசையமைத்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் கூட பழங்கால கருவிகளை கொண்டு இசையமைச்சிருந்தார். இப்படி பல புதுமைகளை புகுத்தி வழக்கமான முறையிலிருந்து மீறி இசையமைப்பது அவருடைய பழக்கம். இசையமைப்பில் மாமன்னன் படம் உருவாகியிருந்தது. இந்த படம் விரைவில் வந்து பார்த்தோன்னா நல்ல வெற்றியை பெறும் அப்படின்னு எல்லோராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா கத்தீஜா ரஹிமா அப்படின்ற இரண்டு மகள்கள் இருக்காங்க. அமீன் என்ற மகனும் இருக்கார். புதுவெளியில் அதிகம் தலை காட்டாத அவர்களில் அமீன் 2.0 படத்தில் இடம்பெற்ற புள்ளினங்கால், 10 தள படத்தில் இடம்பெற்ற நினைவிருக்கா உள்ளிட்ட பாடல்களை பாடியிருக்காரு. அவரது குரலுக்கு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு. கத்தீஜா, இந்த சூழலில் ஏ ரகுமானின் மகளான கத்தீஜாவும் இப்போது இசையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் தமிழில் சகவாசி என்ற பாடலை பாடியிருக்காரு. மேலும் பொன்னியின் செல்வன் படத்தின் இரண்டாம் பாகத்தில் சின்னஞ்சிறு என்ற பாடல், இரவின் நிழலில் காயம் என்று தொடங்கும் பாடல் உள்ளிட்டவைகளை பாடியிருக்காங்க. அடுத்ததாக ஃபரிஸ்டா. ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையில் உருவான ஃபரிஸ்டா என்ற சிங்கிள் பாடலையும் பாடி அசத்தினாங்க. அந்த பாடல் தவிர்த்து ஆம்ன பிபி என்ற பாடலையும் அவங்க பாடி ரசிகர்களை கவர்ந்தாங்க. தற்போது ஹலிதா சமீம் இயக்கத்தில் மின்மினி பாடத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமாக இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கத்தீஜா ரஹ்மான் சமீபத்தில் அளித்த பேட்டி சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அந்த பேட்டியில் பேசியவங்க, என்னை எனது குரலால் மற்றவர்கள் அடையாளப்படுத்தணும், இவரின் மகள், இவரின் மனைவி அப்படின்னு என்னை அடையாளப்படுத்துவதை நான் விரும்பலை. நான் ஹிஜாப் அணிந்து வருவதை பலர் ட்ரோல் செய்யலாம், நான் அதற்கு தயாராகத்தான் இருக்கேன். நான் பாடிய ஃபரிஸ்டா, ஆம்னா பிபி என்ற இரு பாடல்களும் பழைய ஸ்டீரியோ டைப்புகளை உடைக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. அதே போல் காயப்பட்ட உலகத்தை ஆற்றுப்படுத்தி பழைய மரபுகளையும் பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதையும் மாற்றும் நோக்கில் உருவாச்சு. திடீரென வெளிச்சம், இத்தனை வருடங்கள் எங்களை ரொம்பவே பாதுகாப்பாக எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தார், இப்போது என் மீது திடீரென பலரது கவனம் திரும்பும்போது அதை கையாள்வது எனக்கு புதிதாக தான் இருக்குது. நான் சம்பாதிப்பதில் 10 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ பிறருக்கு கொடுப்பதை திருப்தியாக நான் நினைக்கிறேன். எனது தாத்தா, அப்பா, என் குடும்பத்தில் இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதனால் எனது திறமையை வளர்த்து கொண்டு மக்களுக்கு அப்படி நான் எதை எப்படி கொடுக்கிறேனோ அப்படின்றத நான் ரொம்பவே கவனமாக இருப்பேன். இதற்கிடையே கதீஜாவுக்கு தன் திறமை மீது தனக்கே சந்தேகத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் என்ற சிக்கல் இருந்திருக்கிறது. அது குறித்து அவர் பேசும்போது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த சிக்கல் என்னை விட்டு போகும் அப்படின்னு நான் நம்பலை, அந்த பயத்தை ஏற்படுத்தி இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேணும் அப்படின்ற உத்வேகத்தில் இருக்கேன், சிறந்து விளங்கணும் அப்படின்ற பதட்டத்தின் காரணமாக அது வந்திருக்கலாம். இதே சிக்கல் எனது தந்தைக்கும் வந்திருக்கு. அதை எனது தந்தை கடந்து வந்திருக்கிறார். அதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த உலகம் அமைதியாகவும் சகிப்புத்தன்மை உள்ளதாகவும் இருக்கணும். நம்மை போல் இல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கணும். ஏ ரகுமான் அவர்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். கத்தீஜா ரகுமானின் இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த ஏ ரகுமான், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கேன்னு குறிப்பிட்டிருக்கார். கத்தீஜா ரகுமானுக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தன்னுடைய அப்பா போலவே தனக்கு இப்படி ஒரு நோய் இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க.